டொரண்டோவில் அதிகரித்து வரும் குற்ற செயல்கள் கடும் அச்சத்தில் மக்கள். டொரண்டோ பெரும்பாகத்தில் கடந்த சில மாதங்களாக அதிக அளவிலான கொலைகள் மற்றும் குற்ற செயல்கள் பதிவாகியுள்ளன. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றமையால் மக்கள் பாதுகாப்பற்ற நிலைமையை உணர்வதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை டொரண்டோவின் வடமேற்கு பகுதியில் ஒரே நாளில் 15 மணித்தியாலத்திற்குள் சுமார் 3 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி சம்பவ இடத்தில் பலியானமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 15 வருட காலப்பகுதியில் அதிக அளவு கொலைகள் பதிவான வருடங்களில் 2021 ஆண்டு இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் 86 கொலைகள் இடம்பெற்றுள்ளதுடன் அதில் 37 கொலைகள் துப்பாக்கி சூட்டினால் இடம்பெற்றுள்ளதோடு 13 கொலைகள் கத்திக்குத்தால் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பில் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றையும் விடுத்துள்ளனர். அதாவது, கொலைகள் பற்றிய தகவல்கள், மிரட்டல், தொலைபேசி அழைப்புகள் ஏதேனும் பொதுமக்களுக்கு கிடைக்கப்பெறும் பட்சத்தில் உடனடியாக கொலைகள் பற்றிய துப்பறியும் போலீஸ் குழுவிற்கு உடனடியாக பொதுமக்களை அறிவிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர்.